சில சமயம் இல வீட்டில் குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு, குடும்பங்கள் ஒன்று சேர்ந்துருக்கு. பிரிஞ்சிருக்க வாங்க பார்க்கலாம். செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித்குமார் தயாரிப்பில், அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் கோப்ரா உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip, GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. VIP hair color shampoo. Eera kaila eduthu apply panni massage senju 15 minutes la wash pannidalam. Hair ka natural color pakka. VIP hair color shampoo. வெந்து தணிந்தது காடு வெறுப்புல பதிவா போடுன்னு ஆயிடுச்சு நேத்து. ஏங்க, ஆமாங்க, பல தயாரிப்பாளர்கள் நேத்து அவங்க வாட்ஸ்அப் குழுவில் பயங்கர கோபப்பட்டு பதிவுகளா போட்டு தள்ளிட்டு இருந்தாங்க. ஒரே ஷேர் விவாதம்னு போயிட்டு இருந்துச்சு. என்னடா அப்படின்னு விசாரிச்சோம்னா, சிம்பு நேத்து ப்ரோக்ராம் நடந்தது இல்லையா, அந்த நிகழ்ச்சி, அது வந்து சில தொலைக்காட்சிகளில் காமிச்சாங்க. அதில் வந்து ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று காமிச்சாங்க. ஆக்சுவலாக சிம்பு வந்து இதில் ஹெலிகாப்டரில் வந்து இறங்க போகிறாரு, சிம்புவும் கமலுங்கிற மாதிரி ஏற்கனவே செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்படி வந்து ஒரு தவறான வேலையை அவங்க செஞ்சாங்கன்னா, நாளைக்கு எல்லா நடிகர்களுமே எனக்கு ஹெலிகாப்டர் வைன்னு கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது, அவர் வசதி கூந்தல் இருக்கிறவர் அள்ளி முடிஞ்சுக்கிறாரு, நம்ம எங்கே போகிறது அப்படின்ட்டு பல கேள்விகள் விவாதங்கள். நியாயமான சிம்புக்கு நீங்க ஹெலிகாப்டர் வச்சீங்கன்னா சிவகார்த்திகை என்ன பண்ணுவாரு, எனக்கும் ஹெலிகாப்டர் கொடுங்கம்பாரு. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுங்கம்பாரு. அப்புறம் ஃபுல்லா கோடம்பாக்கம் ஃபுல்லா ஹெலிகாப்டர் அதுவா மேல பறந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா, அது நல்ல நியாயமான கவலை. சிட்டி இருக்கிற கண்டிஷனுக்கு ஹெலிகாப்டர்லயே போயிடலாங்கிறாங்க. எல்லா இடத்தையும் தோண்டி போட்டு பைக்ல கூட போக முடியல, அப்படி இருக்கு. சரி அதை விடுங்க. சரி, இப்போ உலகம் வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது உண்மையில் நடந்தது வேற ஒன்னா இருக்கு. என்ன, இப்ப இந்த ஹெலிகாப்டர்ல வந்து ஏறுங்கன்னு சிம்புட்டையும் கமல்ட்டையும் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷ் கேட்க, சரி முடியவே முடியாதுட்டாங்களா ரெண்டு பேரும். ஐயோ, இந்த இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது நமக்கு. அது வந்து பலரும் தவறா பேசுவாங்க, ரொம்ப ஓவரா தெரிஞ்சிருக்கு, அதனால வந்து முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ரெண்டு பேருமே கார்ல தான் இறங்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு ஹெலிகாப்டர் அங்க வந்து இறங்குச்சு, அதுல யார் வந்தது, அதாங்க கொடுமை. என்னது, 3 மணி நேரத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வாடகையா? சரி வந்துட்டு சும்மா அனுப்புறதுக்கு அவருடைய பசங்களை அதுல ஏத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து இறக்கி விடுங்க. என்னங்க இது, புது காரு புது சைக்கிள் வாங்கி ஒரு ரவுண்ட் அடிச்ச கதையா இருக்கு. சரி சரி, என்னங்க இது இப்படி போயிட்டு இருக்கு. அது இல்லாம அந்த விழா பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா நடந்தது. ஆனா அந்த விழா ஏற்பாட்டில் வந்து கொஞ்சம் சொதப்பல் நடந்ததா சொன்னாங்க. இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இதை சரியாக பண்ணலையா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ அன்புச்செழியன் தமிழ் சினிமாவில் அவருடைய ரோல் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்துருக்காரு. அப்புறம் அந்த ரெட் ஜெயண்டுடைய குழுவினர் செண்பகமூர்த்தி அவங்கெல்லாம் உட்காந்துன்னா அவங்கள எழுப்பி போய் 3வது ரோலில் போய் உட்கார வச்சிருக்காங்க. என்னன்னா, இல்லை இல்லை, இங்கே அது உதயநிதி சாரும் கமல் சாரும் உட்காருவாங்க, அதனால நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்ல, கடைசியில் பார்த்தா அந்த முதல் ரவுல அந்த சின்ன சின்ன நடிகர்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. அதில் இவங்களுக்கு நம்ம முகமே செவந்து போய் கொஞ்ச நேரத்திலே கிளம்பி போயிட்டாங்க. இல்லை, இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகளில் அந்த சீட்டு அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பங்கு. ஆமாம் ஆமாம், அதில் மாற்றமே கிடையாது, மிகப்பெரிய தகராறுலாம் போய் முடிஞ்சிடும். ஆமாம் ஆமாம், இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நேற்று வந்து ஆர்டிஸ்ட் முதல் ரோல உட்காந்துருப்பாரு, இவரை போய் 4வது ரோல உட்கார வச்சா என்ன அர்த்தம்? ரெண்டாவது, இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறவங்களுக்கு யார் முக்கியமானவங்க யார் முக்கியமில்லாதவங்களே தெரியாது. தெரியாது, அந்த மாதிரி டைமில் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஒரு 2 பேர் நின்று இவங்கவுங்களாம் இந்த ரோலை உட்கார வைங்க, இவங்களும் 2வது ரோல் வாங்க, அப்போ அவங்க வந்து கைட் பண்ணியிருக்கணும். சார், இந்த மாதிரி நிறைய சொதப்பெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நேத்து வந்துருச்சு. பார்த்தோம்னா ஃபுல்லாக கௌதம் மேனனுடைய வாய்ஸ் ஓவர் தான். எனக்கு டக்குன்னு என்னை நோக்கி பாயின் தோட்டா தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த படம் முழுக்க அவர் தானே பேசி, அவர் கௌதம் மேனனுடைய ஸ்டைலே அதானுங்க. அவர் எல்லா படங்கள்லையுமே தன் வரலாறு கூறுதல்ங்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பாரு. என்னை நோக்கி பாய்ந்தோட்டா படத்துல வந்து வாய்ஸ் ஓவர் வந்துகிட்டே இருக்கும். நீங்க இப்ப கூட அந்த படங்களோட விமர்சனம் எடுத்து பார்க்கலாம், ரொம்ப ஓவரா கௌதமன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. அடுத்தடுத்த படங்களை அவர் அதை குறைச்சி கொடுத்துலாம் வந்து. ஆனா இந்த படத்துல என்ன ஆபத்து அப்படின்னா, ஒரு பக்கம் வாய்ஸ் ஓவர், என்ன ட்ரெய்லர்லயே இவ்வளவு வாய்ஸ் ஓவர் இருக்குன்னா படத்துல எவ்வளவு இருக்கும், அதுவே ஒரு பக்கம் பயம். இன்னொரு பக்கம் படத்தினுடைய லென்த் வந்து 3 மணி நேரம். ஏன்னா இன்னைக்கு படங்களுடைய தோல்விக்கே அந்த டியூரேஷன் தான் காரணமா இருக்கு. இல்லைங்க, இப்ப இந்த விக்ரம் படம் வந்தது இல்ல, இதையொட்டி வந்து ஒரு காணொலி ஒன்று பரவலாக ஓடிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்காரு, சரி இளம் இயக்குநர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து புதுசாக படம் எடுக்க வர்றவங்க
மூணு மணி நேரம் எடுக்காதீங்க, ரெண்டரை மணி நேரம் எடுங்க, எவ்வளவுதான் நல்ல படமா இருந்தாலும் மூணு மணி நேரம் எடுத்தீங்கன்னா அது போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அது சரி சரி. இன்னும் இது விஜய் சொல்லி தான் இவங்க தெரிஞ்சுக்கணுன்னே இல்லையே, இது காமனா ஆடியன்ஸ் சைக்காலஜி தானே. அது போன வாரம் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு, இந்த வாரம் கவனமா இருந்துக்கணும். மறுபடியும் இந்த பிலிமுக்கு மாறினா தான் இவங்க டியூரேஷன் குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஜிட்டலுங்கிறதுனால இஷ்டத்துக்கு எடுத்து சொல்றாங்க. இதுக்கிடையில அந்த படம் வந்து ரெண்டாவது பார்ட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம சொன்னோம். அந்த ட்ரெய்லர்லயே அதுக்கான இதெல்லாம் போட்டாங்க. அந்த படமே ஃபர்ஸ்ட் பார்ட் தானே முடிக்கிறாங்க. இப்ப அதே ஸ்டேஜ்ல இந்த வேட்டையாடு விளையாடு டூ அந்த படத்தை வந்து ஐஸ்வர் கணேஷ் எடுக்க போறாரு. கமல் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நம்ம சொன்னோம். அதுக்கு ஸ்டேஜ் அது சம்பந்தமான தகவல் சொன்னாங்க. என்னன்னா, கௌதம் மேனன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கதையை கொடுங்க நான் படிச்சு பார்க்கணும்னு கமல் கேட்டிருக்காரு. சரி, அவர் இன்னும் ரெடி பண்ணலை போல் இருக்கு. அது ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு. உடனே கௌதமன் இல்லைனா ஜெயமோகன் எழுதிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் கொடுத்துருவா நான் உங்கள்கிட்ட வந்து கதையை கொடுக்குறேன்னு கௌதமன்னு சொல்லியிருக்கிறேன். இப்படி ஒரு 20 வருஷத்தில் கொடுத்துருவாருன்னா அப்போ அப்போ வேட்டையாடு விளையாடு 20. ரைட்டு. முன்னெல்லாம் இந்த தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னா ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். முக்கியமாக வந்து எம்ஜிஆர் காலம், அப்புறம் கலைஞர் காலம், அப்புறம் ஜெயலலிதா அம்மா காலம், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கும். அவங்களும் மேடைகளில் அந்த அவங்கள பார்க்குறதுக்கே வந்து போகிறவங்க ரொம்ப ஆர்வமாக போவாங்க, அவங்க கையால் விருது வாங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் சப்புன்னு ஒரு நிகழ்ச்சிக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு. இந்த 2009 2015 வரைக்குமான 6 ஆண்டுகளுக்கான திரைப்பட விருது விழா, அதில் வந்து முதல்வர் கலந்துக்கலை. இவ்வளோ பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 எல்லாருக்கும் விருது கொடுக்க போகிறாங்களா. இதில் பெரிய கொடுமை என்னென்னா, பல பேர் இறந்தே போயிட்டாங்க. முக்கியமாக வந்து பிரைசூடன், அப்புறம் நாமத்துக்குமார், அப்புறம் எடிட்டர் கிஷோர், இவங்களுக்கெல்லாம் கூட இதில் லிஸ்ட்டில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஆமாம். ஏன்னா இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பல அமைப்புகள் வந்து விருது கொடுக்குறாங்க, சில மீடியாக்கள்லாம் விருது கொடுக்குது. அதில் இல்லாத பெருமை என்னென்னா, அந்த அரசு கொடுக்குற விருதுகளில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த அரசு அதை குறித்த காலத்தில் கொடுக்காம எதுக்கு இவ்வளவு நாளை இழுக்கணும், அது ஒரு கேள்வி இருக்குல்ல. முக்கியமாக என்னென்னா, நமக்கு அரசு மீது ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் இந்த திரைப்படத்துறையே உங்கள் உரிமையை நீங்கள் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க சார். இது வருஷ வருஷம் கொடுக்க வேண்டியது ஏன் கொடுக்காம இருக்கு நீங்கள் கேட்கலாமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் இது இவ்வளவு தேங்குச்சு அப்படின்னா, ஜெயலலிதா பீரியடில் இவங்க மேலே வந்து அவங்க வந்து பயங்கர அதிருப்தியில் ஏன்னா, அந்த திரைப்படத்துறை என்னன்னா, கருணாநிதி முதல்வரானா உடனே அவருக்கு விழா எடுக்கிறது, ஜெயலலிதா முதல்வரானா அவருக்கு காவடி தூக்குறதுன்னு இருந்தது. இல்லை, முக்கியமாக அவங்க கோவம் என்னன்னா, அந்த ஜெய ஜெய திரைப்பட நகரம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஃபிலிம் சிட்டி, அதோடைய பேரை வந்து கலைஞர் வந்து மாத்தினார். அப்ப திரைப்பட உலகத்தை சேர்ந்த யாருமே வந்து எதிர்த்து குரல் கொடுக்கல, அந்த கோவம் அவங்களுக்கு இருக்கு. ஆமா, அதனால அப்படி போட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியே வந்து 4 வருஷம் ஆட்சியில் இருந்தார்ல, நீங்க அவர் வந்து ரொம்ப எளிமையானவர், ஈஸியா உங்களால அப்ரோச் பண்ண முடியும், அவர்கிட்ட கூட நீங்க இதை போய் கேட்கலங்கிறது இவங்களெல்லாம் என்ன சொல்றது. நம்ம இனிமையாவது வருஷ வருஷம் இந்த விருதுகளை கொடுக்கணும். அதான் வருஷ வருஷம் கொடுத்துருந்தா, இப்போ நடக்கிற நிகழ்ச்சி கூட முதல்வர் கலந்துருந்துருப்பாரு. ஆமாம், 6 வருஷம் மொத்தமாக கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட 316 பேருக்குன்னு சொன்னீங்க. 316 பேருக்கும் முதல்வர் உட்காந்து விருது கொடுக்கணுமா, ஒரு வாரம் உட்காந்து ஒரு கொடுக்கணும் முடியுமா? அதனால தான் அமைச்சர் வச்சு கொடுக்க சொல்கிறாங்க போல். ஆனால் இன்னொன்று நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். மொத்தமாகவே 2021 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே ஒரு மாதம் நடக்கும். கரெக்டா? ஆனால் ஒரு சின்ன தொகை மாதிரி கொடுக்குறாங்க, அது வந்து இவங்களுக்கு பயன்படும். ஆமாம், அது உண்மைதான். இல்லை, அது ஒரு ஆனால் அது வருஷ வருஷம் கொடுத்து அது ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக நடிக்கிறதுக்கு அரவிந்த் சாமி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அநேகமா அவர் வந்து இன்னும் சம்மதத்தை தெரிவிக்கல. அநேகமா 2-1 நாள்ல அவர்கிட்ட இருந்து வந்து சம்மதம் வரும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அரவிந்த் சாமிக்கு வில்லனா நடிக்கிறதுல பெரிய மனத்தடை இல்லை. ஏற்கனவே ஜெயம் ரவி கூடவே வில்லனா தனி ஒருவனில் வந்து நிரூபிச்சிட்டாரு, அந்த கேரக்டரே அது பிரமாதமாக இருந்தது. அப்புறம் ரஜினி கூட நடிக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. இவர் ஏற்கனவே தளபதியில் நடிச்சிருக்காரு, இப்போ மீண்டும் வந்து வில்லனாக அவரோட நடிக்கிறதுங்கிறது நிச்சயமாக அவர் மறுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இந்த டிவியில் அந்த 80-90 அந்த பழைய படங்களை பார்க்கும்போது எனக்கு தோணும், ஏன் இவங்கெல்லாம் மறுபடியும் நடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உதாரணத்துக்கு ராமராஜ், மோகன், சுரேஷ்லாம் அப்பப்போ ஏதாவது படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ராமராஜன்லாம் நடிக்கலாமே, ஏன் நடிக்க மாட்டேங்கிறான்னு தோணும். நம்ம வீடியோ கீழே நிறைய நண்பர்கள் ராமராஜன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது படம் நடிக்கிறாரா, ஏன் நடிக்க மாட்டேங்கிறாரு. இல்லை, அந்த மாதிரி கேப்டன் இயக்குநர்கள் அப்ரோச் பண்ணப்போ கூட அவர் முடியவே முடியாதுன்ட்டார். இல்லை, அவர் நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேங்கிறாரு.
அதான் அப்படி கேட்ட ரசிகர்களுக்காக ஒரு இனிப்பான செய்தியை தான் நான் கொண்டு வர்றேன். சொல்லுங்க. என்னன்னா, மறுபடியும் ராமராஜன் வந்து பெரிய திரையில நடிக்க வர போறாரு. அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. என்னன்னா, அந்த தம்பி கோட்டைன்னு நரேன் மீனா நடிச்ச ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார்ல அம்மு ரமேஷ், அவர் வந்து புதுசா ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்துல லீடு ரோல்ல ராமராஜன் நடிக்க போறாராம். அவர் மட்டும் கிடையாது, எம் எஸ் பாஸ்கர், ராதா ரவி இவங்களும் லீடு ரோல் தானா? கிட்டத்தட்ட அது வந்து ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீ சொல்றதை பார்த்தா எம் எஸ் பாஸ்கர், ராதா ரவி, ராமராஜன் மூணு பேரும் ஹீரோ நடிக்கிறாங்களா? மூணு பேருமே லீட் ரோல், த்ரில்லர் ஸ்டோரின்னு சொல்றாங்க. ஏங்க, ராமராஜனுடைய ஸ்பெஷலே கிராமத்து கதைகள் தானங்க. ஆமா, ஒரு த்ரில்லரில் நடித்தா எப்படி? ஏங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. மறுபடியும் அவர் வந்து மாட்டு பக்கத்தில் பாலை கறந்துக்கிட்டு டவுசரை போட்டு நின்று படம் எடுத்தால் நீங்கள் பார்ப்பீங்களா? இல்லை இல்லை, அதில் இன்னொரு பெரிய டவுட் என்ன தெரியுமா, அந்த படத்துக்கு அவங்க சாமானியன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அதையும் நான் கேட்டேங்க, சாமானியன்னு டைட்டில் வச்சுட்டு எப்படி கிரைம் த்ரில்லர் பண்ணுறாங்க? அதையும் நான் கேட்டேன், என்னங்க சாமானியன்னு ஒரு டைட்டில் சொல்கிறீங்களா, கிரைம் த்ரில்லர்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். அட, நீங்கள் வர, இப்போலாம் ஒவ்வொரு தனி மனிதனோட வாழ்க்கையுமே த்ரில்லராக தானே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சார் ரைட், ஓகே, அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன பண்றாரு எந்த படம் கமிட் ஆனாலும் என்னென்னா, நான் வந்து என்னுடைய நீளம் ப்ரொடக்ஷன் பேரில் தான் அந்த படத்தையே பண்ணுவேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க, நான் அவங்களுக்கு வேலை நல்ல விஷயம். அதனால் லைன் ப்ரொடியூசராக நம்ம பண்ணி ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. இந்த படம் கூட அப்படி தான் பண்ணுறாங்க, நீளம் ப்ரொடக்ஷன் எடுத்து இவங்க கையில் கொடுத்துருவாங்க பிள்ளை. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் மில்லர் தனுஷ் படம் அந்த அருண் மாதேஸ்வரன், ஆமாம், அவரோட டைரக்ஷன். ஆமாம், அந்த படம் பார்த்தீங்கன்னா போன மாதமே ஆரம்பிக்கிறதா இருந்தது. 25-28 ஆரம்பிக்க போகிறான்னு தகவல் சொன்னாங்க. ஆமாம், அப்புறம் அப்படியே வட்டாரத்தில் விசாரித்தா சார் என்னென்னே தெரியல சார், ஒரு தகவலும் இல்லைங்கிறாங்க அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க. அப்புறம் என்னப்பா பஞ்சாயத்துன்னு மெல்ல விசாரித்தோம்னா அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லைங்க, திருச்சிற்றம்பலம்னு அவரை கை கட்டுறாங்க. ஏங்க, திருச்சிற்றம்பலம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியடைன்னு நிச்சயமாக தனுஷே நினைக்கல, அது ஃபேக்ட் தானே. பட் இன்னைக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஜெர்க் இருக்கும்ல, அடடா ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு இந்த படத்தில் ஒத்துக்கிட்டோமே நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரா, இல்லைங்க நமக்கு சம்பளம் பழைய சம்பளம் செட் ஆகாது, புது சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், சும்மா ஒரு 30 கோடி ரூபா கொடுங்கன்னு கேட்குறாராம். சும்மா ஒரு 30 கோடி? ஆமாம், சும்மா கேட்டுக்கு கை செலவு 30 கோடி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, சத்யஜோதி தெரியுமில்ல அவங்க வந்து பேப்பர்லேயே மொத்த இதையுமே பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கே போவாங்க, அவங்க பயங்கர அதிர்ச்சியாக சத்யஜோதி ஃபிலிம்ஸில். ஸோ அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அதனால கேப்டன் கொஞ்சம் லேட்டாக வருவார் போல. ஆறையே தாண்டுற ஆளு, ஆறாம்பு தாண்டிலேயே கேளு.